செகண்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 2.4 ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் நம்பர் லைன் கொடுத்திருக்கிற நம்பரை நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் 4.73 பார் இதுக்கு 73க்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க ரெண்டுத்துக்குமே அப் டு 4 டெசிமல் பிளேசஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் நம்பர் வர்ற மாதிரி இருக்கணும் அதாவது 4.73க்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தானே பார் போட்டிருக்காங்க அப்போ ரெண்டு நம்பரையும் எழுதணும் திருப்பியும் 7373 வரும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க இங்க அதனால அப்படியே இருக்கும் அப்போ 4.7373க்கு நாம நம்பர் லைன் வரையணும் எப்படி அந்த நம்பர் லைன் வரையிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ரெண்டு சைடும் ஏரோ மார்க் போடணும் இங்கே 4.7 இருக்கிறதால இந்த இடத்துல 4 போடணும் இங்கே 5 எழுதணும் இதுக்கு ரெண்டு நம்பருக்கும் நடுவில் நம்ம 4.1, 4.2, 4.3 அந்த மாதிரி 4.9 வரைக்கும் எழுதணும் புரிஞ்சுதா அந்த 4.7 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ 4.7 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு 4.73 கண்டுபிடிக்கிறோம்னா 4.7 4.8 எடுத்துக்கணும் இங்கே 4.7 எழுதணும் ரைட் ஹேண்ட் சைடில் 4.8 எழுதணும் இதுக்கு நடுவில் நாம் 4.71, 4.72 எழுதணும் 4.79 வரைக்கும் எழுதணும் அப்போ தான் இந்த 4.73 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி 4.71 4.79 வரைக்கும் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம 4.73 கண்டுபிடிக்கணும் இதோ இந்த இடத்துல இருக்குது 4.73 இப்போ 4.74 எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அடுத்தது 4.737 கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரை தான் எடுக்கணும் அந்த ரெண்டு நம்பரை எடுத்து அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பரை எழுதணும் இந்த 4.7, 4.8 இந்த மாதிரி லைன் போட்டிருக்கணும் சரியா இந்த 4.73 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கணும் 4.74 ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும் சரியா இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் எழுதணும் எப்படி அப்படின்னா 4.73 இருக்கா 4.731 அடுத்தது 4.732 அப்படி 4.739 வரைக்கும் எழுதணும் இப்போ இந்த 4.737 இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே இருக்குது 4.737 அடுத்தது நம்ம 4.7373 கண்டுபிடிக்கிறோம்னா 4.737 4.738 எடுத்துக்கணும் அடுத்த நம்பர் லைனில் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன நம்பர் வருதுன்னு எழுதணும் இந்த 4.737 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 4.738 ரைட் ஹேண்ட் சைட்லையும் எழுதிட்டு இதுக்கு நடுவில் இருக்க நம்பர்லாம் எழுதணும் 4.7371, 4.7372 அந்த மாதிரி 4.7379 வரைக்கும் எழுதணும் இந்த மாதிரி நம்பர் எழுதிக்கணும் இதில் வந்து நாம் வந்து இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் அதாவது 4.7373 இருக்கா அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 4.7373 இந்த இடத்துல இருக்குது இதை நாம் இப்படி சர்க்கிள் பண்ணோம் இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்